හරි එතකොට ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ පැහැදිලිව තියෙනවා බුද්ධාගමට ප්‍රධාන තැනක් දෙනවා කියන එක. ඊළඟට ඔබතුමාලගේ පක්ෂවල නායකයෝ දෙමළ පක්ෂවල නායකයෝ ඊළඟට අපේ මේ ක්‍රිස්තියානි පල්ලිවල ඒ ඉන්න இந்த நாட்டில் புத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் 100 முதல் 200 வரையில் புத்தர் சிலைகள் வைக்கப்படுகின்றன. இதேவேளை முஸ்லிம், இந்து மற்றும் கிறிஸ்தவ மத தலைவர்களும் புத்த மதத்துக்கு முதலிடம் வழங்குவதற்கு இணங்கியுள்ளனர். அதே போன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சரவையும் இதனை அனுமதித்துள்ளது. வரலாற்றினை எடுத்து பார்த்தால் தீகவாபி விகாரைக்கு சொந்தமான 12,000 ஏக்கர் காணி கல்முனை பொத்திவில் பகுதிகளிலும் இருந்துள்ளது. பாகிஸ்தானிலும் புத்தர் சிலைகள் உள்ளன. அங்கு முஸ்லிம்கள் அதை பாதுகாக்கின்றனர். அங்கு நான் சென்ற போது அதனை கண்டுகொண்டேன். எனவே மாயக்கல்வி மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பிரச்சனைகள் வேண்டாம். இந்த நாட்டில் சிலை வைப்பதை நிறுத்த வேண்டும் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்வது தவறாகும். அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும். இறக்காமத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அரசாங்கம் அகற்றுமானால் எனது அமைச்சு பதவியை திறந்துவிட்டு நான் வீட்டுக்கு செல்வேன். எங்கேயாவது சிலையை கண்டால் நான் வணங்கி செல்வேன். சிலைகளை வைப்பதற்காக என்னிடம் நிதியுதவி கேட்டால் நான் வழங்குவேன். ஏமதிக்காம தான் எதிரேனும் ஏமதிக்காமல் கூட மாட்டேன்.